அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை உள்ளன்போடு வரவேற்கின்றோம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்படி விதைக்கப்பட்ட கோதுமை மணிகள் ஆகிய மிஷினரிகளை பற்றி அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் கோதுமை மணி இந்திய மண்ணில் விழுந்த வில்லியம் கேரி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ். வில்லியம் கேரி நார்த்தாம்ப்டன்ஷையரில் 1761 ஆண்டு ஆகஸ்ட் 17 பிறந்தார். அவன் விரும்பும் பொருள் புத்தகங்கள். அவன் புத்தகங்களில் அநேக முறை அப்படியே ஆழ்ந்து விடுவான். மிகவும் இளம் வயதிலேயே லத்தீன் கிரேக்க மொழிகளையும் கற்றிருந்தான். வில்லியம் கேரி நார்த்தாம்ப்டன்ஷையரில் 1761 ஆண்டு ஆகஸ்ட் 17 பிறந்தார். இவர் தந்தை எட்மண்ட் கேரி பல இடங்களுக்கு பயணம் செய்து கொண்டு நெசவு தொழிலை செய்து வந்தார். சிறுவனாக இருந்தபோதே வில்லியமுக்கு சுற்றுச்சூழல் மீது அதிக ஆவல் இருந்தது. அவன் செடிகள், பூச்சிகள் மற்றும் சிறு விலங்குகளை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டினான். தான் கண்டிராத தூர தேசங்களுக்கு பயணம் செய்து அங்குள்ள மக்களை காணவும் அவன் தனியாத ஆவல் கொண்டிருந்தான். அவன் விரும்பும் மற்றொரு பொருள் புத்தகங்கள். அவன் புத்தகங்களில் அநேக முறை அப்படியே ஆழ்ந்து விடுவான். மிகவும் இள வயதிலேயே லத்தீன், கிரேக்கு மொழிகளையும் கற்றறிந்தான். கல்வி மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட வில்லியம் கேரி ஒரு செருப்பு செய்யும் தொழிலாளியின் கீழ் வேலையை கற்றுக்கொள்ளும்படி சேர்ந்தான். அங்குதான் தன் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தான். பணப்பற்றாக்குறையின் நிமித்தம் வில்லியம் பள்ளியை விட்டு விலக வேண்டி வந்தது. ஒரு செருப்பு செய்யும் தொழிலாளியின் கீழ் வேலையை கற்றுக்கொள்ளும்படி சேர்ந்தான். அங்கு ஒரு நண்பன் மூலம் ரட்சிப்பை குறித்து அறிந்த கேரி தன் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வில்லியம் கேரி 1792 ப்ரீச்சிங், டீச்சிங் அண்ட் ஹீலிங் என தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். 1781 ஆண்டு ஜூன் 10 டாரதியை திருமணம் செய்தார் இளம் கேரி. திருமணத்திற்கு பின் மிஷினரியாக இந்தியாவிற்கு செல்லும் முடிவு கேரியின் மனைவி டாரதிக்கு அதிக சந்தோஷத்தை தரவில்லை. ஆனால் இறுதியில் உடன் வருவதாக ஒப்புக்கொண்டார். 1792 ஆண்டவருக்கென்று பணி செய்ய தம்மை அர்ப்பணித்தார் வில்லியம் கேரி. ப்ரீச்சிங், டீச்சிங் அண்ட் ஹீலிங்கில் தன்னை முழுமையாய் ஈடுபடுத்தினார். 18 புரொட்டஸ்டன்ட் மிஷினரிகள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தனர். 1792 வில்லியம் கேரியால் செராம்பூரில் பாப்டிஸ்ட் மிஷினரி சொசைட்டி உருவாக்கப்பட்டது. வில்லியம் கேரி குடும்பத்துடன் 1793 நவம்பர் 9 கல்கத்தாவில் வந்து இறங்கினார். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இந்தியாவில் தொடங்கிய போது அநேக துன்பங்களை சந்திக்க நேர்ந்தது. வில்லியம் கேரி குடும்பத்துடன் 1793 நவம்பர் 9 கல்கத்தாவில் வந்து இறங்கினார். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இந்தியாவில் தொடங்கிய போது அநேக துன்பங்களை சந்திக்க நேர்ந்தது. கேரி தன் பொருளாதார தேவைகளை சந்திக்கும் பொருட்டு தாவரவியல் பூங்கா ஒன்றின் மேலாளராகவும், மை தயாரிக்கும் தொழிற்சாலையின் மேலாளராகவும் மற்றும் மொழியியல் துறையின் பேராசிரியராகவும் பணியாற்றினார். ஆனால் பெரும்பாலான நேரத்தை வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதிலேயே செலவிட்டார். இந்த காலகட்டத்தில் தன்னுடைய அருமை பிள்ளைகளையும் அநேக திடீர் திருப்பங்களால் ஏற்கனவே மனமுறிவு அடைந்திருந்த தன் மனைவியையும் இழந்தார். இந்த சூழ்நிலையிலும்
வில்லியம் கேரி மனமடிவு அடையவே இல்லை. தன் எஜமானரின் அழைப்பை தெள்ள தெளிவாக அறிந்திருந்தார் அவர். இந்த சமயத்தில் ஒரு இளம் மிஷினரி குழு வில்லியம் கேரியுடன் இணைந்து பணிபுரியும்படியாக வந்தது. இது அவருக்கு மிகவும் அதிக மன உற்சாகத்தை தந்தது. அவர்கள் ஒரு குழுவாக இணைந்து வேதாகமத்தை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து அவற்றை அச்சிட்டனர். இந்திய மொழிகளில் ஆர்வம் கொண்ட வில்லியம் கேரி குறிப்பாக பெங்காலி, சமஸ்கிருதம் மற்றும் பல்வேறு வட்டார மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். அவர் முழு வேதாகமத்தை 20 மொழிகளிலும் புதிய ஏற்பாட்டை 40 மொழிகளிலும் மொழிபெயர்க்க காரணமாக இருந்தார். மேலும் வேதத்தின் சில பகுதிகளை 12 அதிகமான இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தார். இப்படி கிறிஸ்துவின் போர் சேவகனாய் இருந்ததின் விளைவு பாவம், சிலை வழிபாடு, வறுமை, சீர்கேடு, அநீதி, சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்றவற்றிலிருந்து மக்களை விடுதலை பாதை அதாவது மறுரூப பாதைக்கு அழைத்து சென்றார். கேரியின் வாழ்வு ஒரு முழுமையான ஒன்று. கேரி தாம் தத்தெடுத்த இந்திய மண்ணில் 40 ஆண்டுகள் வாழ்ந்தார். தேவன் பேரிலும் தொலைந்து போன இந்த உலக மக்களின் பேரிலும் அவருக்கு இருந்த அன்பு அளவிட முடியாததாக இருந்தபடியால் எந்த ஒரு தியாகமும் அவருக்கு பெரிதாக தோன்றவில்லை. செராம்பூர் குழுவினர் வேதாகமத்தை ஆர்மீனியம், அசாம், வங்காளம், பர்மியம், சீனம், குஜராத்தி, ஹிந்தி, காஷ்மீரம், மலாய், மராத்தி, நேபாளம், ஒரியா, சமஸ்கிருதம், தாய், தமிழ், தெலுங்கு மேலும் 27 மொழிகளில் மொழிபெயர்த்தனர். அது மட்டுமல்ல, கேரி தாம் தத்தெடுத்த இந்திய மண்ணில் 40 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் தம் தாய் நாடான இங்கிலாந்திற்கு செல்லவே இல்லை. அவர் அந்த காலத்தில் நிலவிய கொடிய சமூக பழக்கமான சதியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். குழந்தைகளை பலியிடும் பழக்கத்திற்கும் ஒரு முற்றுப்புலி வைத்தார். இந்தியாவின் முதல் செய்தித்தாளை பிரசுரித்தவரும் இவரே. இராமாயணம் போன்ற இந்திய புராணங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்தியாவின் முதல் அச்சகத்தையும் நிறுவினார். கேரியின் வாழ்வு ஒரு முழுமையான ஒன்று. அவரது தீராத ஆவல் இந்திய மக்களுக்கு அவர்கள் மொழிகளில் தேவ வார்த்தையை அளிக்க வேண்டும் என்பதே. தேவன் பேரிலும் தொலைந்து போன இந்த உலக மக்களின் பேரிலும் அவருக்கு இருந்த அன்பு அளவிட முடியாததாக இருந்தபடியால் எந்த ஒரு தியாகமும் அவருக்கு பெரிதாக தோன்றவில்லை. சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் எழுத்தாளருமான வில்லியம் கேரி இந்தியாவின் நட்பு நாடு என்ற வார பத்திரிகையை முதலில் இந்தியாவில் நிறுவினார். சிறுவனாக இருந்தபோதே வில்லியமுக்கு சுற்றுச்சூழல், செடிகள், பூச்சிகள் மற்றும் சிறு விலங்குகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் இருந்ததால் இந்தியாவுக்கு வந்த பிறகும் தன் சேவையில் வேளாண் மற்றும் தோட்டக்கலையை வளர்க்கும் விதமாக இந்திய வேளாண் மற்றும் தோட்டக்கலை சங்கத்தை நிறுவினார். இது மட்டுமல்லாமல் விவசாய துறையின் உயர்ந்த சாகுபடி முறையை ஊக்குவித்து இந்திய வேளாண்மையில் பெரும் புரட்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தினார். சாதாரணமாக ஒரு நபருக்கு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டுமென்றால் ஒரு வரலாற்றை மாற்றி சரித்திரம் படைத்தவராகவும் அதிலும் சிறப்பு வாய்ந்த நபராகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சரித்திரம் படைத்த சாதனையாளர் டாக்டர் வில்லியம் கேரி. வில்லியம் கேரி தனது வாழ்க்கையை தேவனுடைய வேலைகளுக்கும் மொழிகளுக்கும் வேளாண் மற்றும் கல்விக்கும் முழுமையாக ஒப்பு கொடுத்தார். இதன் விளைவாக இந்திய மொழிகள் கல்வியில் பெரும் வளர்ச்சி, வேளாண் துறையின் வரலாற்றில் பெரும் வளர்ச்சி மாற்றம் ஏற்பட்டது. இதனை போற்றும் வகையிலும் வில்லியம் கேரியின் நினைவாகவும் கொல்கத்தாவில் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது.
இதில் அவரின் நிழற் படங்கள், அவர் பயன்படுத்திய நாற்காலிகள், மேசைகள் என அனைத்தும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவரின் சேவையை மிகவும் பெருமைப்படுத்தி மரியாதை செலுத்தும் வகையிலும் இந்திய தபால் துறை 1993 தபால் தலை ஒன்றை வெளியிட்டு அவரை பெருமைப்படுத்தி மரியாதை செலுத்தியது. 1969 150வது ஆண்டு நினைவை தொடர்ந்து செராம்பூர் கல்லூரி தபால் தலையும் வெளிவந்தது. இந்த நாளிலேயும் ஆண்டுடைய கிருபையினாலே வில்லியம் கேரி என்ற தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இளமையை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து இடைவிடாமல் அவரை சேவித்து இந்திய தேசத்துக்கு பயணமாகி இந்திய மண்ணிலே கால் மிதிக்கும் போதே வங்காள மொழியை தெளிவாக பேசுவதற்கு, அதை கற்றறிந்து மக்களோடு பேசுவதற்கு படித்து வந்த ஒரு தேவனுடைய மனிதன். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அற்பமான ஆரம்பம் அவருடைய வாழ்வு, ஆனால் இந்திய தேசத்துக்கு அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மனிதனாக வாழ்ந்து முடித்தார். இங்கிலாந்து தேசத்தில் இருந்து இந்தியா வந்த நாள் துவங்கி அதற்கு பிறகு தன்னுடைய தேசத்திற்கு செல்லாமலேயே இங்கேயே தங்கியிருந்து கடவுளுடைய ஊழியத்தை உத்தமமாக நிறைவேற்றிய தேவனுடைய மனிதன் டாக்டர் வில்லியம் கேரி. பல மொழிகளை கற்றறிந்தவர், 40 மேலாக புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்தவர், 20க்கும் அதிகமான மொழிகளிலே முழு வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்து உலகத்திலே 1/3 மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொன்னவர், மொழிபெயர்த்து கொடுத்தவர் வில்லியம் கேரி. அந்த தேவனுடைய மனிதனை குறித்து தான் நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வாழ்வு முழுவதுமாக இறைப்பணிக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து இந்தியாவுக்காக ஏதாகிலும் நான் செய்ய முடியுமா என்ற இயக்கத்தோடு தன்னுடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் அவருக்காகவே இந்திய மக்களுக்காகவே வாழ்ந்தவர். வெறுமனே வேதத்தை மட்டும் மொழிபெயர்த்து கொடுக்காதபடிக்கு சமுதாயத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்குவதற்கு, மூட பழக்க வழக்கங்களிலிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்கு போராடி வெற்றி பெற்ற மனிதர் டாக்டர் வில்லியம் கேரி. ஒரு சாதாரணமான மனிதனாக பிறந்தாலும் சமுதாயத்தில் பெருமாற்றத்தை கொண்டு வருவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர். சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்துவதற்கு அன்றைக்கிருந்த அரசோடு அதிக போராடி அதில் வெற்றி கண்ட மனிதர். அது மட்டுமல்ல, பச்சிளம் குழந்தைகளை கங்காதேவிக்கு பலியாக செலுத்தி கொண்டு வந்தார்களே, அதை நிறுத்துவதற்காக அன்றைய அரசாங்கத்தோடு போராடி அதிலேயும் வெற்றி கண்டவர். வேதத்தை மொழிபெயர்த்து கொடுத்தது மட்டுமல்லாது சமுதாயத்திலே மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காகவும், மனித உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்தியத்துக்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காகவும் காலமெல்லாம் உழைத்தவர். கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இளைஞர்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கல்லூரியிலே பேராசிரியராகவும் பணியாற்றினார். வங்க மொழியிலே மட்டுமல்ல, மராட்டி மொழியை பேசினார், கற்றுக் கொடுத்தார். சமஸ்கிருத மொழியை கற்றறிந்து கற்றுக் கொடுத்தார் மாணவர்களுக்கு. ஆக அவருடைய வாழ்வு சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமான வாழ்வு. அவருடைய வாழ்வு இயேசுவுக்கு மகிமையான வாழ்வு. இப்படி அவரை பெரும் சீர்திருத்தவாதியாக, இல்லை என்றால் சமுதாயத்துக்கு பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் மனிதனாக உருவாக்கியது எது? சுவிசேஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தனக்கு சொந்தமாக்கி கொண்டதினாலே இந்த ஆண்டவர் என்னோடு கூட பேசுகின்றார், பேசுகின்ற ஆண்டவரை உலகமெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற தாகம் அவருக்குள்ளாக வந்ததினாலே அவருடைய வாழ்வெல்லாம் சுவிசேஷ பணிக்காகவே அர்ப்பணித்தார். ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருந்ததினால் அதை அவரால் அடக்கி வைக்க முடியவில்லை. எரேமியா 20:9 எரேமியா சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லக்கூடாது என்று சொல்லி யோசித்தேன், ஏனென்றால் என்னை எப்போதும் தாக்குகின்றார்கள், நான் சொல்லுவதெல்லாம் கேலியாக பேசுகின்றார்களே, இனி நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி யோசித்தேன். ஆனால் அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே பற்றி எறிகின்ற அக்னி போல் இருந்ததினாலே என்னால் பொறுக்க கூடாமல் போயிற்று என்று சொல்லி எரேமியா சொல்லுகின்றார். பவுலடிகளார் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் அன்பு
என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆக இப்படி சுவிசேஷம் ஒரு மனிதனை மாற்றுவது மட்டுமல்ல, மற்ற மனிதர்களின் மாற்றத்துக்கு அந்த மாற்றமே அடிக்கோளாகும் என்பதற்கு ஆதாரமாகத்தான் வில்லியம் கேரி சுவிசேஷ பணியை வங்கதேசத்தில் துவங்கினார். இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார். பல மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். எப்படியாகிலும் கடவுளை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி ரட்சிப்பின் நிச்சயம் இருக்குமானால் அதை அடக்கி வைக்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன் என்றால் ரட்சிப்பின் செய்தியை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. தென்காசியிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒருத்தன் படிக்க வந்தானா, ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ரயிலிலே பயணித்து வந்தான், பாஸ் எடுத்தான். 3 வருஷம் இந்து கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பதற்காக அங்கேருந்து தினமும் ட்ரெயின்லேயே வந்தான். அவன் ஒரு நல்ல விசுவாசி, ஆக தினமும் வேதம் வாசித்து ஜெபித்து தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தான். முதல் ஆண்டு ஆண்டுடைய கிருபையினாலே வெற்றி பெற்றுட்டான். 2வது ஆண்டு அதே மாதிரி பரீட்சை எழுதினதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்க்கும்போது வெற்றி பெற்றாச்சு. அந்த நாட்களிலே பட்டப்படிப்பு என்பது சாதாரணமானதல்ல, எளிதாக வெற்றி பெற முடியாது. ஆனால் 2 ஆண்டு அவன் பாஸ் பண்ணியாச்சு. 3வது ஆண்டு அவன் படித்து முடித்தாயிட்டு டெய்லி ட்ரெயின்லே வந்து கல்லூரியிலே படித்து தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இப்படி அலைந்து 3 ஆண்டுகளும் முடித்தாச்சு. இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறான். இந்த நாட்களை போல் ரிசல்ட்டு யூனிவர்சிட்டியில் பப்ளிஷ் பண்ண உடனே நெட்டில் நம்ம பார்த்துடலாம். ஆனால் அந்த நாட்களில் அப்படி பார்க்க முடியாது. ரிசல்ட்டு யூனிவர்சிட்டியில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அது மாலை முரசில் தான் வெளியே வரும். மத்தியானத்துக்கு பிறகு 2 மணிக்கு பிறகு தான் அந்த செய்தித்தாளை வாங்கி நம்ம நம்பர் இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஆக அதே மாதிரி அவனுக்கு ஊரில் இருந்தாலும் இன்றைக்கி ரிசல்ட் வருது தெரிஞ்ச உடனே காலையிலே புறப்பட்டு திருநெல்வேலிக்கு வந்துட்டான். ஏன் மத்தியானம் ரிசல்ட் வெளி வந்த உடனேயே அதை பார்த்துடணும்னு சொல்லி ஆசையில் வந்துட்டான். வந்து மத்தியானம் வரைக்கும் காத்திருக்கிறான். செய்தித்தாள் 2 மணிக்கு கிடைக்கி, 2 மணிக்கு கிடச்ச உடனே செய்தித்தாளை வாங்கி பார்க்குறான். எந்த இதில் பார்க்குறான், தேர்ட் கிளாஸில் அவன் பேர் இருக்கான்னு பார்க்குறான், அவன் நம்பர் இருக்கான்னு பார்க்குறான். 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறதே அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். 60 மார்க் எடுத்தால் ஐஏஎஸ் அதிகாரியாக மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. ஆக 40 மார்க் எடுக்க கஷ்டம் என்பதனால எப்படியாவது நான் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி தேர்ட் கிளாஸில் தேடி தேடி பார்க்குறான். தேர்ட் கிளாஸில் அவன் நம்பர் இல்லை. ரொம்ப சோர்வாகி போச்சு. இந்த வருஷம் ஃபெயில் ஆகி போனோமே, 2 வருஷம் பாஸ் பண்ணோம், 3வது வருஷம் நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு ட்ரெயினில் போய் ஏறுறான் வீட்டுக்கு போகிறதுக்கு. பயணித்துட்டு வரும்போது பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது, ஒருவேளை கடவுள் எனக்கு செகண்ட் கிளாஸ் கொடுத்துருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி. நான் ஜெபம் பண்ணேன், வேதம் வாசித்தேன், அதனால் ஒருவேளை கடவுள் எனக்கு செகண்ட் கிளாஸில் பாஸ் கொடுத்துருந்தாண்ணா அப்படின்னு சொல்லி பேப்பரை திருப்பி பார்க்குறான். செகண்ட் கிளாஸ்லேயும் இல்லை. சரி, முடிஞ்சு போச்சு, இனி அடுத்த அக்டோபர் இல்லைன்னா நவம்பரில் தான் பார்க்கணும். மார்ச் ஆகிட்டு ஃபெயில் ஆகி போனேன்னு கவலையில் வந்துட்டுருக்கிறான். இப்போ தென்காசி பக்கம் வந்தாச்சு. அவன் மனசெலாம் தெபுக்கு தெபுக்குன்னு அடிக்கு. ஏன் ஊரில் போய் இறங்கினோடனே எல்லோரும் கேட்பானே, ஏண்டா புஸ்தத்தை படிக்க வேண்டிய நாளில் பைபிளை எடுத்து படிச்சுட்டு இருந்தீ, அப்படி பைபிளை படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பலரும் பல விதமாக கேள்வி பண்ணுவானே. என்ன செய்கிறது, எப்படி மக்களை சந்திக்கிறதுங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய சவாலாகி போச்சு. உங்களை எத்தனை பேர் ஃபெயில் ஆகிக்கீங்கன்னு தெரியாது, நான் ஃபெயில் ஆகிருக்கேன். 10 நாள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அப்படியே வெளியே வந்தாலும் யாராவது நம்மளை பார்த்து சிரித்தா என்ன எண்ணம் வரும்னா, அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆக வெளியே போகிறதுக்கே மனம் இருக்காது. அதே மாதிரி அவனுக்கு என்ன செய்கிறது, மக்களை எப்படி சந்திக்கிறது, நண்பர்களை எப்படி சந்திக்கிறது, எல்லாரும் கேலி பேசுவானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வாயிட்டான். தென்காசி பக்கம் வரும்போது இன்னொன்று யோசித்து பார்க்குறேன். என்ன யோசிக்கிறான், ஒருவேளை கடவுள் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸில் கொடுத்துருந்தார்னா அப்படின்னு சொல்லி பேப்பரை திருப்புறான். திருப்பி பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸில் அவன் நம்பர் இருக்குது. இப்போ அவனுக்கு இன்னொரு சந்தேகம், இது நம்ம நம்பரா வேற ஆள் நம்பரா அப்படின்னு சொல்லி தகால் டிக்கெட்டை வச்சு செக் பண்ணி பார்க்குறான். அவன் நம்பர் தான். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த சந்தோஷத்தின் செய்தியை யார்ட்டையாவது சொல்லணும். ட்ரெயினில் அந்த காலத்தில் மக்கள் அதிகம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு பாட்டியம்மா
மாம்பழத்தை வித்துட்டு வெறும் கூடையோட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இவன் சுற்றி சுற்றி பார்க்குறான், ஒருவரையும் காணோம், அந்த பாட்டியம்மா மட்டும் இருக்குது. இவன் என்ன செய்கிறான், ஓடி போய் அந்த பாட்டியம்மாட்ட சொல்கிறான், பாட்டியம்மா பாட்டியம்மா நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றான். பாட்டியம்மா கேட்டுதான், அப்படியாயான்னு சொல்லி கேட்டுதான். ஏன்னா பாட்டியம்மாவுக்கு ஃபஸ்ட் கிளாஸ்னாலும் தெரியாது, பாஸ்னாலும் தெரியாது. அந்த இளைஞனுக்கு இருந்த ஆசை என்ன, நான் வெற்றி பெற்று விட்டேன், எப்படியாகிலும் யாரிடத்துலையாவது சொல்ல வேண்டும், என் வெற்றியை மற்றவரிடத்துல நான் சொல்ல வேண்டும், அதுதான் உன் மனசில் இருந்த ஆசை. வில்லியம் கேரி பாவத்தில் இருந்து வெற்றியை பெற்று விட்டதுனாலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தி எனக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை தந்திருப்பதுனாலே இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை மற்றவரிடத்துல சொல்ல வேண்டும். அந்த துடிப்பில் தான் இந்திய தேசத்தில் வந்து கால் பதித்தார். கடைசி வரைக்கும் இந்த மண்ணிலேயே வாழ்ந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான இளைஞனே யுவதியே, உன் வாழ்வு எப்படி இருக்கிறது? யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ரட்சிப்பின் நிச்சயத்தினை பெற்றிருப்பாய் என்றால் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்க முடியாது. வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவு என்பதற்காக ஒரு கிறிஸ்தவன் அழைக்கப்படவில்லை. இன்னொரு தடவை சொல்கிறேன், வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவு என்பதற்காக அழைக்கப்படவில்லை. உன்னை சரித்திரம் படைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இளைஞனே யுவதியே, இந்த அழைப்பு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நீ சிந்திப்பாய் என்றால், அருமையான ஐயா அம்மா நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய அழைப்பு உங்களிடத்திலே வருகிறது என்று சொல்லி யோசிப்பீர்கள் என்றால், இந்த ஆண்டவரை குறித்து மற்றவரிடத்திலே சொல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். 42 ஆண்டு காலம் நற்செய்திக்காக இந்த தேசத்திலேயே வாழ்ந்து இந்த தேசத்திலேயே மடிந்த வில்லியம் கேரியை சரித்திரத்தை கேட்டுவிட்டு உங்களுடைய வாழ்விலே நல்ல தீர்மானம் எடுக்காமல் கடந்து செல்லக்கூடாது. இந்த ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார், சத்தியத்தை சொல்லுவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் செய்வீர்கள் என்றால் தேவன் உங்களை கொண்டு புதிய சரித்திரத்தை படைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.